வணக்கம். இது உங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை அதிபர் தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. வாக்காளர்கள் சென்ற பேருந்து மீது அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கிச் சூடு. ஐஐடி மாணவி ஃபாத்திமாவின் தந்தையிடம் சிபிஐ போலீசார் 4 மணி நேரம் விசாரணை. மகளின் மரணத்திற்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் என்று லத்தீப் நம்பிக்கை. நித்யானந்த ஆசிரமத்தில் உள்ள 2 மகள்களை மீட்டுத்தரக் கோரி தந்தை புகார் அளித்த விவகாரம். போலீஸ் மற்றும் அதிகாரிகள் சோதனையிட மறுப்பு தெரிவித்த ஆசிரம ஊழியர்கள். வெள்ளத்தில் சிக்கிய பெண்களை காப்பாற்ற சென்ற இளைஞர்கள் பத்திரம் பரிதாபமாக உயிரிழப்பு. பள்ளத்தில் சிக்கியதால் உயிர்விட்ட சகோதரர்கள். மகாராஷ்டிராவில் சிவசேனா காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் இடையே கூட்டணி ஆட்சி. 5 ஆண்டுகளுக்கு புதிய ஆட்சி நீடிக்கும் என்று சரத்பவார் நம்பிக்கை. இந்தோ டெஸ்டில் 493 ரன்களுக்கு இந்திய அணி டிக்ளேர். 2வது இன்னிங்ஸில் முக்கிய விக்கெட்டுகளை இழந்து வங்கதேசம் தடுமாற்றம். Rod, you need to change your decision. You're on screen now. You can signal out. இலங்கையில் 8வது அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இலங்கையின் 8வது அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தலில் பொதுமக்கள் விறுவிறுப்பாக வாக்களித்து வருகின்றனர். அந்நாட்டில் இன்னும் வாக்குச்சீட்டு முறையே பின்பற்றப்பட்டு வருகிறது. முன் எப்போதும் இல்லாமல் இலங்கையில் சுமார் 35 வேட்பாளர்கள் அதிபர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். வேட்பாளர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதால் 26 அங்குல நீளத்திற்கு வாக்குச்சீட்டு அச்சடிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்களின் பெயர்கள் தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழிகளில் அச்சடிக்கப்பட்டுள்ளன. இலங்கை முழுவதுமாக 12,845 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்குச்சாவடிகள் மூலமாக 1.5 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். வாக்குப்பதிவுக்காக சுமார் 3 லட்சம் அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சே தங்காலையில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். இதனிடையே நேற்று இரவு மன்னார் பகுதியில் வாக்குச்சாவடியை நோக்கி வாக்காளர்களோடு வந்து கொண்டிருந்த 2 பேருந்துகள் மீது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் பேருந்துகள் நோக்கி துப்பாக்கிச்சூடும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியது யார் என்பது குறித்த விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இலங்கையில் விடுதலை புலிகளுடனான போர் முடிந்த நிலையில் 3வது அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் ஆதரவு இந்த முறை யாருக்கு என்றும் யார் வெற்றி பெறுவார் என்றும் உலகமே உற்று நோக்கி வருகிறது. இது குறித்த தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இலங்கையில் யாழ்ப்பாணம், வன்னி, மட்டக்களப்பு, அம்பாறை, திரிகோணமலை மற்றும் நுவாரா எலியா உள்ளிட்ட 6 தேர்தல் மாவட்டங்களில் சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கின்றனர். இம்மாவட்டங்களில் தமிழர்கள், மலையக தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்றனர். மொத்த வாக்குகளில் இந்த பகுதி வாக்குகள் மட்டும் 16%. 2009ஆம் ஆண்டு போரில் விடுதலை புலிகளை தோற்கடித்த முன்னாள் அதிபர் ராஜபக்சேவுக்கு இங்கு செல்வாக்கு எப்பொழுதுமே குறைவு. 2010ஆம் ஆண்டு தேர்தலில் 2வது முறையாக அதிபராக களம் கண்ட ராஜபக்சே 18.43 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிறுபான்மையினர் வசிக்கும் இந்த 6 மாவட்டங்களில் 5 லட்சம் வாக்குகள் பெற்றார். ஆனால் அவரை எதிர்த்து களம் கண்டு தோற்ற சரத் பொன்சேகாவுக்கு 7.7 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. எனினும் மொத்தம் 60 லட்சம் வாக்குகள் பெற்ற ராஜபக்சே அதிபரானார். 2015ஆம் ஆண்டில் மைத்திரிபால சிறிசேனாவிடம் ராஜபக்சே வீழ்ந்தார். இதில் சிறுபான்மையினர் மாவட்டங்களில் சிறிசேனாவுக்கு 12.5 லட்சம் வாக்குகள் கிடைத்தன. ராஜபக்சேவுக்கு 5 லட்சம் வாக்குகளே கிடைத்தன. மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், அதாவது 449,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சிறிசேன வென்றார். இந்த வெற்றிக்கு சிறுபான்மையினர் மாவட்டங்களில் கிடைத்த 12,50,000 வாக்குகள் முக்கிய காரணமாகும். தற்போதைய தேர்தலை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் வேட்பாளரும் மகிந்தாவின் தம்பியுமான கோத்தபய ராஜபக்சே மற்றும் அதிபர் சிறிசேனாவின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் சஜித் பிரேமதேசாவுக்கும் இடையேதான் கடும் போட்டி. இலங்கையில் பிறந்து தமிழகத்தில் வளர்ந்தவரான சுப்பிரமணியம் குணரத்னம் மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகிய 2 தமிழர்களும் களத்தில் உள்ளனர். 2009இல் விடுதலை புலிகள் சரணடைந்த போது பாதுகாப்புத்துறை செயலராக கோத்தபய ராஜபக்சே இருந்ததால் அவரை சிங்கள இனவாதிகள் ஹீரோ போல் உருவகப்படுத்துவது கூடுதல் பலம். மறுபுறம் வழக்கமான வாக்கு வங்கி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட சில வலுவான சிறுபான்மையின கட்சிகளின் ஆதரவு பிரேமதேசாவுக்கு உள்ளது.
எனினும் புது உத்வேகத்தில் களமிறங்கியுள்ள குணாளன் சுப்பிரமணியம் தமிழர் வாக்குகளை பிரிப்பாரோ என்ற அச்சமும் நிலவுகிறது. சிறிசேனா ஆட்சியில் முஸ்லிம்களுக்கு எதிராக பௌத்த துறவிகளால் தூண்டப்பட்ட மதக்கலவரம் மற்றும் தேவாலயங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளும் பிரேமதேசாவுக்கு சற்று நெருடலாக இருக்கும். இதையெல்லாம் மீறி கோத்தபய மீதுள்ள பயத்தால் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற்றுவிடுவோம் என பிரேமதேசா நம்புகிறார். மொத்தத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெற்றுள்ளதாலும் ஆளும் கட்சி மீது வழக்கமாக எழும் சலிப்பு போன்றவற்றாலும் சிறுபான்மை வாக்கு சிதறும் அபாயம் உள்ளதாலும் கோத்தபய ராஜபக்சேவின் கை சற்றே ஓங்கி இருக்கிறது எனலாம். இந்நிலையில் பல மாவட்டங்களில் காலை 11 மணி நிலவரப்படி 40% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதன்படி தலைநகர் கொழும்புவில் 32% வாக்குகள் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் திருகோணமலையில் 25%, புத்தளம், மன்னார் மற்றும் அம்பாறையில் 30%, நுவரேலி, கேக்காலை, மத்தளையில் 40% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் 36% வாக்குகள் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக பதுளையில் 54% வாக்குகளும் குறைந்தபட்சமாக மட்டக்களப்பில் 23% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் கூமாப்பட்டி பிளவக்கல் அணைக்கு செல்லும் முக்கிய சாலையில் உள்ள கோவிந்தமேடு பாலம் நீரில் மூழ்கி உடைந்தது. பாலத்தின் மேல் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதால் அந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் கிழவன்கோவில், வண்ணப்பாறை, பட்டுப்பூச்சி, பிளவக்கல் அணை உள்ளிட்ட 4 கிராமங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதேபோன்று ராஜபாளையம் அருகே உள்ள அய்யனார் கோவிலில் காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த ஆற்றில் குளிக்க பொதுமக்களுக்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். நாங்கள் திருச்சியிலேருந்து டூருக்காக ஃபேமிலியாக குற்றாலம் வந்திருக்கோம். இங்கே கிளைமேட் வந்து செம்மையாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்தோம். பட் மழை வந்து வெள்ளம் வந்துருச்சுன்னு சொல்லி எங்களை குளிக்க தடை பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வேறு வந்திருக்கோம், குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, செல்ஃபி எடுத்துகிட்ருக்கோம், வேறு வழி இல்லை. தூத்துக்குடியில் முத்தையாபுரம், உள்ளக்காடு, அத்திமரப்பட்டி, கோரம்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதன் காரணமாக ஒரு சில தனியார் பள்ளிகள் தானாகவே முன்வந்து விடுமுறை அறிவித்துள்ளன. மதுரை அருகே வைகை ஆற்றில் மூழ்கிய பெண்களை காப்பாற்றிய சகோதரர்கள் உயிரிழந்தனர். அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்த சென்னையைச் சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ்குமார், குமரேசன் இருவரும் வைகை ஆற்றில் குளித்தனர். அப்போது திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அவர்களுக்கு அருகே குளித்துக் கொண்டிருந்த 3 பெண்கள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டனர். இதனை பார்த்த சகோதரர்கள் இருவரும் விரைந்து சென்று பெண்களை காப்பாற்றினர். ஆனால் அவர்கள் ஆற்றில் உள்ள பள்ளத்தில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை அருகே ஊருக்குள் புகுந்த யானை கூட்டத்தை காட்டுப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிரமாக முயன்று வருகின்றனர். பெரிய நாயக்கன் பாளையம் அடுத்து நாயக்கன் பாளையத்தில் 5 யானைகள் கொண்ட காட்டு யானை கூட்டம் இன்று காலை புகுந்தது. இதனைக் கண்ட அந்த பகுதி மக்கள் பெரிய நாயக்கன் பாளையம் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் அந்த பகுதியிலேயே சுற்றி வரும் யானை கூட்டம் வாழை தோட்டத்திற்குள் புகுந்தது. யானைகளை விரட்டும் போது அந்த பகுதியிலிருந்து மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது மோதி சென்றதால் மின்சார கம்பிகள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பொறிவு ஏற்பட்டது. 2 நாட்களுக்கு முன்பு இதே காட்டு யானை கூட்டம் துடியலூர் அடுத்த கதிர்நாயக்கன் பாளையத்தில் புகுந்ததும் குறிப்பிடத்தக்கது. சென்னை ஐஐடி மாணவி ஃபாத்திமா மரணம் தொடர்பாக அவரின் தந்தை அப்துல் லத்தீஃபிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டனர். இந்த விவகாரத்தில் உரிய நீதி கிடைக்க போலீஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
சென்னை ஐஐடியில் எம்ஏ மானுடவியல் முதலாம் ஆண்டு படித்து வந்த கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த மாணவி ஃபாத்திமா லத்தீப் தற்கொலை தொடர்பாக மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கிரீம் சாலையில் உள்ள ஹோட்டலில் தங்கியிருந்த மாணவியின் தந்தை அப்துல் லத்தீஃபிடம் 4 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை செய்தனர். அப்போது ஃபாத்திமாவிடமிருந்து பெறப்பட்ட ஆவணங்கள் குறித்து கேட்டறிந்தனர். இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய அப்துல் லத்தீஃப் தனது மகளின் மரணம் குறித்து குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று போலீசார் உறுதியளித்ததாக தெரிவித்தார். மேலும் ஃபாத்திமாவின் செல்போனில் அவர் பதிவு செய்து வைத்திருந்த குறிப்புகள், அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் இருக்கும் புகைப்படங்கள், ஃபாத்திமாவிடம் பேராசிரியர்கள் துன்புறுத்தியதாக அவரது நண்பர்களிடம் தெரிவித்த ஆதாரங்களையும் போலீசார் ஒப்படைத்ததாக கூறினர். எனவே அரசு தரப்பில் துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஜிபியும் முக்கியமந்திரியும் பிரதிபட்ச நேதாவும் எல்லாவரும் ഞങ്ങളുടെ സ്വന്തം മകളുടെ വിഷയമാണെന്ന് പറഞ്ഞ് അവർ എന്നോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. മറ്റൊരു സംശയവും വേണ്ട, നിങ്ങൾക്ക് കിട്ടാവുന്ന ജസ്റ്റിസ്, ഏറ്റവും ഉയർന്ന നീതിയിലുള്ള ജസ്റ്റിസ് നീതി നിങ്ങൾക്ക് എത്തിയിരിക്കും എന്ന് എനിക്ക് ഉറപ്പ് തന്നിട്ടുണ്ട്. എല്ലാവരും എൻ്റെ മുഖത്ത് എൻ്റെ കൈ പിടിച്ചിട്ടാണ് എന്നോട് പറഞ്ഞിട്ടുള്ളത്. എല്ലാവരും പറഞ്ഞിട്ടുണ്ട് എൻ്റെ കൈ പിടിച്ചിട്ടാണ് പറഞ്ഞത്, നിങ്ങളോടൊപ്പം ഞങ്ങളുണ്ട്, നിങ്ങളുടെ മകൾക്ക് നീതി കിട്ടിയിരിക്കും, നിങ്ങൾ മറ്റെല്ലായിടത്തും അഡ്മിഷൻ കിട്ടിയിട്ടും വിടാതെ ഞങ്ങളുടെ സംസ്ഥാനത്തേക്ക് കുട്ടിയെ അയച്ചത് അത്ര പ്രതീക്ഷയോടാണ്, അത്ര സംതൃപ്തിയോടാണ്. അതുകൊണ്ട് ഇത് ഞങ്ങളുടെ വിഷയമാണെന്ന് എല്ലാവരും പറഞ്ഞിട്ടുണ്ട്. പക്ഷേ നിങ്ങളെല്ലാവരും എന്നോടൊപ്പം ഉണ്ടാകണം. ഇപ്പോൾ അത് മാത്രമാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. അടുത്തതായി വിരവി ചെയ്തികളെ പാർക്കലാം.